Hello friends, welcome and welcome to DDHPMO's Kitchen. இந்த வீடியோ லாஸ்ட் மந்த் 25th எடுத்தது, அதாவது கிறிஸ்மஸ் அன்றைக்கு. சரிங்களா, என்னோடய ஹெல்த் ப்ராப்ளத்தினால இந்த வீடியோ வந்து கரெக்டான டைமில் போஸ்ட் பண்ண முடியலை, டிலே ஆகிடுச்சு. கிறிஸ்மஸ் அன்றைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணணும், அப்புறம் லஞ்சுக்கு என்ன பண்ணணும், அது பற்றிய வீடியோ தான் இது. பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இட்லி, சட்னி, சாம்பார், கொஞ்சம் பதார்த்தங்கள், அப்புறம் கேக், அவ்வளோதான். லஞ்சுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த பால் வந்து நான் எதுக்காக வச்சுருக்கிறேன் அப்படின்னா, ஜபர்சி பாயசத்துக்காக 1 லிட்டர் பால் எடுத்து 200 ml தண்ணி மட்டும் ஆட் பண்ணி ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன், சூடாகட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பால் வந்து நல்லா சூடாகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சட்னி அரைச்சிக்கலாம். சட்னிக்காக இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, தேங்காய், மிளகாய், பூண்டு, புளி, உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தேங்காய் சட்னிக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுருங்க. தேங்காய் சட்னியும் சாம்பாரும் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன், அதனால் இதில் டீட்டெயில்டாக இருக்காது. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டு, சிம்பிளான எங்கள் கிறிஸ்மஸ் கேக் இதுதான். இட்லி ரெடி ஆகிட்டு, சாம்பார் வீடியோ வந்து இதில் இருக்காது, ஏன்னா சாம்பார் ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணிவிட்டேன், அதனால் இதில் நான் எடுக்கலை. சுட சுட சாம்பாரும் ரெடி. பஜ்ஜி, உளுந்து வடை, பருப்பு வடை, தேங்காய் சட்னி, இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். நீங்களும் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது மதியானம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். 2 கிலோ பல்லாரி கழுவி வச்சுருக்கிறேன், 2 கிலோ தக்காளி, குக்கும்பர் 4, 2 எலுமிச்சம்பழம், மிளகாய் 100 கிராம் எடுத்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதுக்காக இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி தொளிச்சுக்கோங்க நல்லா. மல்லி இலை தாராளமாக நம்ம சேர்த்துக்கலாம். கிரேவிக்கும் சரி, சாதத்துக்கும் சரி நல்லாவே சேர்த்துக்கலாம். புதினா இலையும் நல்லாவே சேர்த்துக்கலாம். மணமும் சுவையும் சூப்பராக இருக்கும். இது எல்லாமே நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சரிங்களா, கருவேப்பிலை இலையும் நல்லா கழுவி வச்சுக்கோங்க. என்னென்ன கட் பண்ணணுமோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணினேன்னு கேட்டிங்களானா, கீ ரைஸ், சிக்கன் கிரேவி, சிக்கன் பொரிச்சது, ஜபரிசி பாயசம், ரைத்தா, தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெய் சாதத்துக்கும் சிக்கன் கிரேவிக்கும் எலுமிச்சம்பழம் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிளகாய் வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சாதத்துக்காக, அதாவது நெய் சாதத்துக்காக. ரைத்தாவுக்காக வெள்ளரிக்காய் கட் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய் வந்து பிஞ்சு வெள்ளரிக்காயாக இருந்தால் நல்லாயிருக்கும். பிஞ்சு வெள்ளரிக்காயாக இருக்கிறப்போ அந்த விதையோடய நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். முத்தலாக இருந்துச்சுன்னா விதையை நீக்கிட்டு காயை மட்டும் எடுத்துக்கோங்க. ரைத்தாவுக்காக மிளகாய் கட் பண்ணிக்கலாம், குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி எடுத்து அதை விதை நீக்கிட்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரைத்தாவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்களானா, வெங்காயம், வெள்ளரிக்காய், மிளகாய், தக்காளி, துருவின கேரட் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை, புதினா இலை, கருவேப்பிலை இலை, கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு தயிர், உப்பு, இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா சூப்பரான நமக்கு ஒரு தயிர் பச்சடி ரெடி ஆகிடும், ரைத்தா ரெடி ஆகிடும். சரிங்களா, மல்லி இலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்டு இதை வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணாமல் சட்னிக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ணாதீங்க. ரைத்தாவுக்கு கட் பண்ணியாச்சு, கூடவே பச்சை மிளகாய், துருவன கேரட், மல்லி
இலை உப்பு தயிர் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இந்த சிக்கன் வந்து கிரேவிக்கும் பொரிக்கிறதுக்கும், கிரேவிக்கு 2 கிலோவும் பொரிக்கிறதுக்கு 2 கிலோவும் மொத்தம் 4 கிலோ இதில் இருக்குது. இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. பொரிக்கிறதுக்காக சிக்கன் வந்து 2 கிலோ எடுத்துருக்கிறேன். இதுக்கு மசாலா போட்டாச்சு. என்னென்ன இருக்குதுன்னா மிளகாய்த்தூள், கான் மாவு, அரிசி மாவு, கான் மாவும் அரிசி மாவும் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சம்பழ ஜூஸ், அவ்வளோதான். நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 1/2 ஹவர் விட்டுருவோம். அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். 200 கிராம் ஜவ்வரிசி பாயசத்துக்காக எடுத்துருக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். அது ஸ்டவ்வில் இருக்குது, நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்குறோம்ல அந்த ஜவ்வரிசியும் உள்ளே சேர்த்துடலாம். அப்பப்போ நல்லா கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா அடியில் போய் செட்டில் ஆயிரும், பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஜவ்வரிசி நல்லா குக் ஆகிடுச்சு, இந்தளவுக்கு வெந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் 250 கிராம் ஜீனி இந்த ஜவ்வரிசியோடு சேர்த்துக்கலாம். நான் வந்து மில்க் மைட் இதோடு ஆட் பண்ண போகிறேன், அதனால் ஜீனியின் அளவை வந்து குறைவாக சேர்த்துருக்கேன். ஜீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 1/4 லிட்டர் அளவுக்கு பால் மட்டுமே நான் இதோட ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் சூடு பண்ணாதீங்க, பால் தரைஞ்சி போயிடும். அடுத்தது 1/2 டின் அளவுக்கு மில்க் மைடும் ஆட் பண்ண போகிறோம். மில்க் மைடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நேரம் ஆக நல்லா கெட்டியாகும், சரிங்களா? ஏலக்காய் தூளையும் இப்போ சேர்த்துருவோம். ஜவ்வரிசி பாயசம் ரெடி பண்ணியாச்சு. இதோட நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பும் ஆட் பண்ண போகிறோம். இந்த கரம் மசாலாஸ் வந்து கீ ரைஸ்க்காக எடுத்துக்கிட்டது. பட்டை, ஏலக்காய் வந்து 1/10, அன்னாச்சிப்பூ 1, 4-5 கிராம்பு, கல்பாசி, பிரிஞ்சி இலை, ஜாதி பத்திரி, அவ்வளோதான். இந்த பெரிய பாத்திரம் வந்து கீ ரைஸ்க்காக நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். 100 ml நெய்யும் சேர்த்தாச்சு. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கரம் மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். 4 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துருவோம். 1/2 கிலோ பல்லாரி வெங்காயம் அதையும் கூட சேர்த்துடலாம். சிக்கன் கிரேவிக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நெய் சாதத்துக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிக்கன் பீசஸையும் குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கீ ரைஸ்க்கு வந்து 3 தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி தான் சேர்த்துருக்குறேன், அது பேருக்கு தான். சிக்கன் கிரேவிக்கு மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூளும் சேர்த்துருவோம். மல்லித்தூளையும் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 1-3 விசில் எனக்கு போதும். அதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி மசாலா சேர்த்து அதையும் குக் பண்ணி எடுத்துப்பேன். மல்லி இலை சேர்த்துக்கலாம். புதினா இலை, கருவேப்பிலை இலை அதையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மல்லி இலை புதினா இலையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து கூடவே சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். நல்லா கலந்து விட்டுருங்க. கட் பண்ண தக்காளி 300 கிராம் அதையும் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம், குக் ஆகட்டும். நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நெய் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நெய் சாதத்துக்கு வந்து 2.5 கிலோ பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். இதை தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்த அரிசி இது. தண்ணியை நல்லா வடிகட்டிடுங்க. அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சால்ட் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா தம்மில் போட போகிறோம்.
நல்லா கலந்து விட்டுருங்க. பாத்திரம் கொஞ்சம் கூட பெருசாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அரிசியை வந்து பாதி குக்கானதுக்கப்புறமா தம்மில் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க, குக் ஆகட்டும். இது வந்து சிக்கன் கிரேவி. குக்கரில் இருந்து சிக்கன் வெந்ததுக்கப்புறமா இந்த பாத்திரத்தில் மாற்றி ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சி அதையும் இது கூட சேர்த்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்னென்ன ஐட்டம்ஸ் அரைச்ச பேஸ்ட் இதோடு சேர்த்தேன் அப்படின்னா, 400 கிராம் தக்காளி, வெங்காயம் 300 கிராம், அரை முடி தேங்காய் அரைச்சது சேர்த்து குக் பண்ணி எடுத்துட்டேன். நெய் சாதமும் ரெடி ஆகிட்டு கடைசியாக ஜவ்வரிசி பாயசத்துக்கு வந்து நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பும் சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக இருக்கும் இந்த ஜவ்வரிசி பாயசம். நீங்களும் இந்த மெத்தடில் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, நல்ல ஸ்வீட்டான டேஸ்டான ஜவ்வரிசி பாயசமும் ரெடி ஆயிடுச்சு. நெய் சாதம், சிக்கன் கிரேவி, ஜவ்வரிசி பாயசம், சிக்கன் பொரிச்சது எல்லாமே ரெடி ஆயிட்டு லட்சுமிக்கும் சாப்பாடு எடுத்து வச்சாச்சு. அதை அப்படியே அந்த அம்மாட்ட கொடுத்து அவங்கள அனுப்பிடலாம். லட்சுமி, சாப்பாடு போதுமா? சூப்பர் ஏமா, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி யாரும் கொடுக்க மாட்டான். திருப்தியா? ரொம்ப திருப்தி. நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப சந்தோஷம். சரி லட்சுமி, சரி போயிட்டு வாங்க லட்சுமி. லஞ்ச் ரெடி ஆகிட்டு எல்லாமே நல்லா வந்துருந்துச்சு. இந்த சாப்பாடு வந்து உங்களுக்கும் சேர்த்து தான், என்ஜாய் பண்ணுங்கள். சமையல் வந்து 11 மணிக்கு ஆரம்பித்து 2:50 முடித்தேன். 3 மணிக்கு சாப்பிட்டோம். எங்களுடைய லஞ்சும் முடிஞ்சிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.